हेलो स्टूडेंट्स इधर फोर्थ वीडियो नेर डिया समूह बिड़ला व्हाट इज़ द इक्वलेंट रेसिस्टेंस बिटवीन ए एंड बी ए उकुम बी के रहिला तोगुबे इन मिन्ट तड़ाई इक्वलेंट रेसिस्टेंस एन्ना अवडिन केर कपड़ पर डायग्राम ले पाती ना इंगो रेसिस्टर अदोर रेसिस्टेंस टू आर अरे बोला इंगो रेसिस्टर अदोर रेसिस्टेंस टू आर इंगो रेसिस्टर अदोर रेसिस्टेंस आर मिन्नलो डी அதே பொட்டன்ஷியல் அதனால அதே இடத்தை ஏ னு எழுதிக்கோ இப்ப ஏல என்ன பொட்டன்ஷியல் ஏ அப்படி இருக்கட்டும் இது ரெண்டையும் ஷார்ட்டன் பண்ணிருக்கலாமா இப்ப இது ஏ பொட்டன்ஷியல் ஏ அதே போல இந்த எண்டலயும் ஏ தான் இருக்கும் அதே போல பி ல இருந்து எடுத்துறோம் இல்ல சி ல இருந்து எடுத்துறோம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் இப்ப பி ல என்ன பொட்டன்ஷியலோ इधर बी बी ले ना पोटेंशियल आधे पोटेंशियल ना सी ले इधर तो इधर ना चलो इधर लेंदे इंदर दला तो पोटेंशियल बी ना इंदर दले हूँ सी इंदर दले हूँ पोटेंशियल ना बार को बोले बी आर को बोले पर डी इंदर दले ये वो सी इंदर दले बी यू मार्जिन टावला था तो तने तने आर तो करो ये उकुम बी कड़े लोगों पोटेंशियल अरे बोला B को A के இடையில உள்ள பொட்டன்ஷியல் மூணு செக்ஷன் எடுக்கறோம் முதல்ல A B A க்கு B க்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் அடுத்து B A B க்கு A க்கு இடையில பொட்டன்ஷியல் அதே மாதிரி பாருங்க மறுபடியும் A க்கு B க்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் பாத்தீங்களா AB 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 அப்ப எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான பொட்டன்ஷியல் தான் இருக்கும் எல்லாமே AB AB தான் வரும் அப்ப ரெண்டு எண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா AB 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 அப்ப எல்லாத்துலயும் உள்ள பொட்டன்ஷியல் சமமா தான் இருக்கும் அப்ப பொட்டன்ஷியல் சமமா இருந்ததுனா அது என்ன கனெக்ஷன் parallel கனெக்ஷன் பக்க இணைப்பு அப்ப இந்த மூணு ரெசிஸ்டரையும் பக்க இணைப்புல இணைக்கலாம் எப்படி நான் பார்க்கலாமா இது ஒரு ரெசிஸ்டர் அதே போல இது ஒரு ரெசிஸ்டர் இது ஒரு ரெசிஸ்டர் இது மூணையும் parallel connection அடிச்சோம் ஏனா potential is constant ரெண்டு எண்ட் இது a இது b இதோட ரெசிஸ்டன்ஸ் 2r இதோட ரெசிஸ்டன்ஸ் 2r இதோட ரெசிஸ்டன்ஸ் r மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் தொகுபயன் மின்தடை அதாவது effective resistance in parallel combination அதற்கான ஃபார்முலா என்ன 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. 1 by R1 என்ன 2R. அதே போல 1 by R2 2R plus 1 by R3 என்பது R. 1 by Rp is equal to LCM எடுக்கறோம் 2R 1 plus 1 plus 2 therefore 4 divided by 2R 2 ஐ 4 ஐ கேன்சல் பண்றோம் 2 2s are 4 therefore 1 by RP is equal to 2 divided by R இது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் RP is equal to R divided by 2 இத என்ன மாத்தி எழுதலாம் அப்படியே RP is equal to 1 by 2 1 by 2 என்பது 0.5 into r இதுதான் இந்த சர்க்யூட்டுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் a க்கும் b க்கு இடையில உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தொகுபய மின்தடை rp = r/2 अदरवाइज rp = 0.5 r